இன்னைக்கு நம்ம பார்த்தோம் வச்சுங்களா, ஒரு ஓன் மேனுஃபேக்சர் தான் பார்க்க வந்திருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கே ரொம்ப புதுசான ஒரு மாடல் தான் சொல்லணும். நிறைய பேர் ரீட்டைல் ரீட்டைல் கேட்டுட்டு இருந்தீங்க, ஸோ இங்கே ரீட்டைலும் பண்ணி கொடுக்குறாங்க நம்மளுக்காக. மெலிங்கில் டிசைன் பண்ணுவாங்க. ஓ, உங்களுக்கு இந்த பிளாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஒன்று ஒன்லி பிளாக்ஸ் வேறு வேறு மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே வேக்ஸ் பத்திக்குன்னு சொல்லுவோம். ஸோ இது ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஆல் ஓவர் பிளாக் வரும், பீஸ் ஆகட்டும், டாப்ஸ் ஆகட்டும், நீங்கள் குழந்தைங்களுக்கு யாருக்குனா நீங்கள் தைச்சு போடலாம். இதெல்லாம் வந்து விஸ்கோஸ் மெட்டீரியல். ஓகே, உங்களுக்கு வந்து இது இந்த மாதிரி நீங்க மார்க்கெட்ல தேடினாலும் கிடைக்காது. யூனிக்கா போடணும், ட்ரெஸ் வியர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது நீங்க டிசைனே தெரியும். இது ஆயில் டிசைன் சொல்லுவோம். சைஸ் எவ்வளவு வரும் அப்படின்னா ஒரு ஷால் வந்து உங்களுக்கு இவ்வளவு சைஸ் வரும். ஓ, சூப்பர். அதை நீங்க டாப் போட்டுக்குங்க, இதை நீங்க ஷாலா யூஸ் பண்ணுங்க, ரொம்பவே உங்களுக்கு நல்லா இருக்கும். மாடர்னா போடணும் வியர் பண்ணணும் நினைக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப யூனிக்கா இருக்கும். பான் பேபிஸ்க்குலாம் வந்து ட்ரெஸ் மெட்டீரியல் ரெடி பண்ணி தைச்சு போடுவோம். இந்த ஷேடோ எங்க இருந்ததுன்னா ஒரு இலையிலேருந்து எடுத்துதான் அந்த ஷேடோ. ஸோ இந்த ப்ளூ கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டையிலேருந்து எடுத்து, எல்லாமே நாங்கள் ஃபுல்லி ஹேண்ட்மேடு தான். எல்லாமே நாங்கள் தான் உங்களுக்கு கலர் போடுவோம். நான் எப்படின் கூட நான் உங்களுக்கு காட்டுறேன், கலர் போடுறது கூட காட்டுறோம். ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல் நானந்தா. நம்ம சேனலை பார்த்தோம்னா இது இருக்குது நிறைய யூஸ்ஃபுல் கணக்குருக்கேன். அதில் இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னு வச்சிங்களா, ஒரு ஓன் மேனுஃபேக்சர் தான் பார்க்க வந்திருக்கும். ஸோ இங்கே பார்த்தோம்னா என்னென்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயில் கேட்போம். பிரதர் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, உங்கள் நேம் சொல்லுங்க, நம்ம கம்பெனி நேம் சொல்லி. என் பேர் கார்த்திக், நம்ம ஸ்ரீ பாலாஜி டெக்ஸ்டைல்ஸ் வந்து பேசிட்டு இருக்கோம். ஓகே, நம்ம வந்து மெயினாக பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக்ஸ் பண்ணுறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த குர்த்திஸ்க்கு ஓகே சுடி மெட்டீரியலும் ரொம்பவே யூஸ் ஆகும். அது போக நம்ம ஷால்ஸும் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் பிரிண்ட்லாம் கிடையாது, ஃபுல்லி ஹேண்ட்மேட் தான் பண்ணுறோம். டை அண்ட் டை ஃபேப்ரிக்ஸ், அப்புறம் வேக்ஸ் பிரிண்ட், அப்புறம் அது போக ஆர்கானிக் பிரிண்ட்ஸ், இதெல்லாமே நம்ம பண்றாங்க. நம்ம ரொம்ப யூனிக்கா வந்து ஆர்கானிக் பிரிண்ட்ஸ் வந்து எங்கேயுமே பண்றது இல்லை, நம்ம யூனிக்கா பண்றோம். சூப்பர். இப்போ பார்த்தோம்னா நம்ம கிட்ட வந்து ஹோல்சேலுங்களா ரீட்டைலுங்களா? நம்ம வந்து ஹோல்சேல்ல தான் அதிகமா கொடுக்குறோம். ஹோல்சேல் வந்து ஹோல்சேல் அப்படிங்கிறது பத்து மினிமம் பத்து மீட்டர் எடுத்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்ல உங்களுக்கு வரும். ரீட்டைல வேணாலும் நாங்க பண்ணி தரோம். ஒரு மீட்டருக்கு ஒரு 20 ரூபா ஜாஸ்தி வரும். ஓகே, இப்போ மினிமம் வந்து ரீட்டைல்னா எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணாங்க? மினிமம் வந்து உங்களுக்கு மினிமம் பர்ச்சேஸ் வந்து ஒரு 5 மீட்டர் நீங்க மினிமம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். எடுக்கலாம், எடுக்கலாம். இப்போ பார்த்தோன்னா வெளியூர்ல இருந்து பாக்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, எவ்வளவு தூரம் வரைக்கும் நீங்க டெலிவரி பண்ணி கொடுப்பீங்க? நம்ம ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லும் பண்றோம், அது போக இன்டர்நேஷனலும் பண்றோம். இப்போ நீங்க இந்தியா ஃபுல்லும் வந்து நம்ம வந்து இந்தியன் போஸ்ட்ல அனுப்புவோம். ரொம்ப ரூரல் ஏரியா கூட இந்தியன் போஸ்ட் வந்து ரீச் ஆயிரும். இப்போ நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள தான் இருக்கீங்க அப்படின்னா வந்து நாங்கள் எஸ்டி கொரியர்ல அனுப்பிச்சிருவோம். இன்னைக்கு நீங்க பே பண்ணீங்க அப்படின்னா அன்னைக்கே வந்து ஈவினிங் வந்து நாங்கள் புக் பண்ணிடுவோம். அடுத்த நாள் ஈவினிங்குள்ள உங்க கைக்கு வந்து மெட்டீரியல் வந்துடும். இப்போ பேமெண்ட்லாம் எப்படிங்க? பேமெண்ட்டாக தாங்க, நீங்கள் முன்னாடி பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அன்றைக்கே நாங்கள் புக் பண்ணி அதுக்குண்டான ஸ்லிப் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுவோம். ஓகே, ரேட் இப்போ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரீட்டைல் ரீட்டைல் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இங்கே ரீட்டைலும் பண்ணி கொடுக்குறாங்க நம்மளுக்காக. ஸோ ரீட்டைலாக இருக்குது, ஹோல்சேல் மெயினாக கவர் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்தமாரி வந்து எடுக்கணும்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு மெட்டில் காப்பாங்க. வித் ப்ரைஸோடய காட்டலீங்க சார்? ப்ரைஸோட சொல்லிடலாம். ஓகே, ரேட் இப்போ காட்டு வரேன், எல்லாம் பாருங்கள். உங்களுக்கு இப்போ பிடிச்சிருக்கிறது வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்களுக்கு என்னமாரி ஆர்டர் வேணும்னு சொல்லி எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெலகன் தட்டி விடுங்க. அண்ட் தென் ஃபேஸ்புக்கில் யாராவது பார்த்துருந்தாலும் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ வாங்க இப்போ ஒவ்வொரு கலெக்ஷனாக ப்ரைஸோட பார்க்கலாம். ஸோ வாங்க இப்போ எடுக்கலாம், போகலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து வேக்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ வேக்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா மெலிங்கில் டிசைன் பண்ணுவாங்க. ஓ, ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதெல்லாம் மெழுகில் பண்ணதுங்களா? ஆமாங்க. சூப்பராக இருக்குது. மெழுகில் ப்ளஸ் டை அண்ட் டை பேட்டர்னில் நம்ம பண்ணுறோம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஃபேப்ரிக் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதில் மெட்டீரியல் நீங்கள் குர்த்திஸ் போட்டால் உங்களுக்கு பார்க்க நீட்டாக இருக்கும். சூப்பராக இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே நிறைய கலர்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ இதெல்லாம் மாடல்ஸ் தான். ஆமாங்க, இது ஒரு கலரு. உங்களுக்கு வித்து வந்து இந்த ரேஞ்ச் வரும். ஓகே, அந்த வித்து வந்து உங்களுக்கு 44 இன்ச்சஸ் வரும். இதெல்லாம் மாடல் சூப்பராக இருக்குங்க. ஆமாங்க. அப்புறம் உங்களுக்கு இது ஒன்று வரும். இது ஒரு மாடல், இதுவும் குர்த்தி தான். ஓகே, டிசைன் பாருங்க, சூப்பராக இருக்கு. இந்த மாதிரி டிசைன்ஸ் உங்களுக்கு வரும். ஓகே, உங்களுக்கு இந்த பிளாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒன் ஒன்லி பிளாக்ஸ் வேறு வேறு மாதிரி இருக்கும். ஸோ அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹால் ஓவர் பிளாக் வரும். ஓகேங்க, ஸோ ஹால் ஓவர் பிளாக் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு பிளாக்ஸ் வரும். ஓகே, இப்போ காட்டுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மெழுகில் பண்ணுறது. ஆமாம், இது எல்லாமே வேக்ஸ் பிரிண்ட்னு நாங்கள் சொல்லுவோம். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கில் தான் பிரிண்ட் வைப்பாங்க, அதாவது மெழுகு தொட்டு வைப்பாங்க. ஓகேங்க, இது உங்களுக்கு எல்லா இடத்துலையும் ஹால் ஓவராக வரும். ஸோ உங்களுக்கு வேக்ஸ்னாவே இதுதான் ரொம்ப ஃபேமஸான டிசைன். ஓ, சூப்பர்ங்க. ஒயிட்ல வரும் உங்களுக்கு. சோ ஒயிட்ல உங்களுக்கு இந்த மாதிரி வரும். சூப்பர், சூப்பர். இதுல இதுல மொத்தம் எவ்வளவு கலர்ஸ்ங்க இருக்கும்? இதுல கலர்ஸ் வந்து ஒரு 12 கலர்ஸ் வரும். உங்களுக்கு பிளாக்ஸ் வந்து இந்த மாதிரி கலந்து கலந்து வரும். ஓகே, சோ அப்புறம் கிரீன் வரும். இதெல்லாம் பாருங்க, நல்லா அட்ராக்டா இருக்கு. கிரீன் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இந்த குர்த்திஸ்லாம், ஒரு குர்த்திஸ் ஆகட்டும், ஒரு டாப்ஸ் ஆகட்டும், நீங்க குழந்தைங்களுக்கு யாருக்கும் நீங்க தைச்சு போடலாம். ஓகே, சோ உங்களுக்கு லுக் வைஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும், யூனிக்கா இருக்கும். இந்த மாதிரி நீங்க ஒன்னும் பெருசா எங்கேயும் பாத்துருக்க மாட்டீங்க. ஆமா,
சூப்பர். இது இதெல்லாம் என்ன ரேஞ்ச் வருதுங்க? இதெல்லாம் வந்து உங்களுக்கு பர் மீட்டர் வந்து உங்களுக்கு 80 ரூபீஸ் வருங்க. 80 ரூபீஸ் நான் சொல்றது 10 மீட்டர் எடுத்தீங்கன்னா 80 ரூபீஸ் வரும். ஓகே. அது கம்மியா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரீட்டெயில் பிரைஸ் வரும். ஓகே ஓகேங்க. இப்போ இதெல்லாம் ஹோல்சேல் பிரைஸ் தான் சொல்றீங்க இல்லையா? ஆமாங்க. சூப்பர். சோ இது ஒரு கலர். இது green கலர். ஓகே. சோ இது ரொம்ப யூனிக்கா இருக்கும். சோ இது ஃபாஸ்ட் மூவிங் தான். சூப்பர். அப்புறம் இது வந்து yellow கலர். ஓகே. மாடல்ஸ் நிறைய இருக்கு இல்லையா? ஆமாங்க, நிறைய மாடல்ஸ் இருக்கு, நிறைய கலர் கலெக்ஷன் நல்லா இருக்கு. ஆமாங்க. சூப்பர். இது எல்லாமே சேம் ரேட் தாங்களா இப்ப காட்டுறீங்க? ஆமாங்க, எல்லாமே சேம் ரேட் தான். ஓகே. உங்களுக்கு வந்து டிசைன்ஸ் மாறும், கலர்ஸ் மாறும். சூப்பர்ங்க. சோ இதுல ஒரு சுடி ஃபேப்ரிக் டாப்ஸ்லாம் போட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். சோ இது வந்து ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட். ஓகே. இந்த கலரும் வந்து ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆயிட்டு இருக்கு. ஓகே. சூப்பர்ங்க. அது அப்புறம் சில வந்து ரெட் கலர் கேட்பாங்க. சோ அவங்களுக்கு இந்த மாதிரி வச்சிருக்கோம். ஓகே. நல்லா டிசைன், சூப்பராக இருக்கு. அப்புறம் அதுலேயே கொஞ்சம் டார்க் கலர்ஸ். ஸோ இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. ஓகே. அப்புறம் அதை விட்டா வந்து உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக பிளாக் கலர் மாதிரி வரும். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் க்ரீன் கலர் மாதிரி. சூப்பர். ஸோ அப்புறம் எல்லோ கலர். எல்லோ கலர். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீனு. அப்புறம் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் மாடல்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே இருக்கும். சோ உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ நீங்க பர்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப காமிச்சது எல்லாமே இந்த வாக்ஸ் இந்த பத்திக்னு சொல்லுவாங்க. ஓகே. இதெல்லாம் பத்திக்னா எல்லாத்துக்குமே தெரியும். பத்திக் டிசைன் இது. ஓகே. இது என்ன ரேஞ்ச் சொன்னீங்க? இது வந்து 80 ரூபீஸ் வருங்க. ஓகே. 80 பர் மீட்டர். பர் மீட்டர். 10 மீட்டர் எடுத்தீங்கன்னா 80 ரூபாய் வருங்க. சிலர் வந்து 5 மீட்டர் போதும், 6 மீட்டர் போதும் அப்படினு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ரீteil பிரைஸ் வருங்க. ஓகே. ஒரு 10 ரூபாய் 15 ரூபாய் ஜாஸ்தி வரும் ரீteil பிரைஸ். ஓகே. சூப்பர். இந்த டெலிவரி சார்ஜஸ்லாம் அதெல்லாம் என்ன மாதிரிங்க? இது டெலிவரி சார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா பர் கேஜிக்கு 35 ரூபீஸ் வரும். ஓகே. 2 கிலோ போகும்போது 70 ரூபீஸ் வரும். ஓகே. வித் டெலிவரி சார்ஜ் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். சூப்பர். சோ முன்னாடி வந்து நம்ம பத்திக் பாத்துறோம். பத்திக் ஃபேப்ரிக்ஸ் பாத்தோம். அது குர்தீஸ் யூஸ் பண்ணலாம். இதையுமே குர்தீஸ் வந்து யூஸ் பண்றோம். ஓகே. சில வந்து இது வந்து ஷாலாவும் யூஸ் பண்றாங்க. சோ இது வந்து நீங்க ஷாலாவும் யூஸ் பண்ணலாம், குர்திக்கும் யூஸ் பண்ணலாம், ஃபேப்ரிக்காவும் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் என்ன மெட்டீரியல் ப்ரோ இது? இதெல்லாம் வந்து விஸ்கோஸ் மெட்டீரியலுங்க. ஓகே. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும். சோ குவாலிட்டி வைஸ் நல்லாவே இருக்கும். ஓகே. சோ ப்ரோ இதெல்லாம் டிசைன் வந்து ரொம்ப யூனிக்கா இருக்கும். அதாவது டை அண்ட் டை டிசைன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓ சரி சரிங்க. நீ ஃபர்ஸ்ட் பார்த்தது பத்திக் டிசைன். இதெல்லாம் வந்து டை அண்ட் டை டிசைன். ஓகே. மல்டி கிளாஸ் இல்லையா? ஆமா. இதெல்லாம் ரொம்ப யூனிக்கா இருக்கும். சூப்பர்ங்க. அது இது இந்த மாதிரி நீங்க மார்க்கெட்ல தேடினாலும் கிடைக்காது. ஓகே. நல்ல அந்த காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்லாம் வந்து ஒரு யூனிக்கா போடணும், டிரஸ் வியர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே நல்லா இருக்கும். சூப்பர். அது சோ உங்களுக்கு இந்த மாதிரி வரும் கலர்ஸ். சோ இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங். டைனாவே இது ரொம்ப ஃபேமஸான டிசைன். சோ இது உங்களுக்கு லுக் வைஸ் எல்லாமே நல்லா இருக்கும். சூப்பர். மெட்டீரியல் ரொம்ப குவாலிட்டியா இருக்கும். சோ இது ஒரு மாதிரியான டிசைன். சோ இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா டிசைனே தெரியும். ஒன்னொன்னு ஒரு ஒரு கலர்ஸ் வரும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா மார்பிள்ஸ் கலர் சொல்லுவோம். ஓகே. சோ இது சிங்கிள் கலர் வரும். சிங்கிள் ஃபுல்லா அந்த ஃபேப்ரிக் ஃபுல்லா அந்த மாதிரி தான் வரும். சோ இது ரொம்ப யூனிக்கா இருக்கும். இதெல்லாம் நீங்க ஷால் போட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஓகே. அந்த முஸ்லிம்ஸ்லாம் ஹிஜாப்ஸ் மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஆமா. அதெல்லாம் வந்து இது நல்லா இருக்கும். சூப்பர். இது ஒரு டிசைன். அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டே கலர் வரும். ஓகே. சோ லுக் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். சூப்பர்ங்க. இதெல்லாம் என்ன ரேஞ்ச் வருது ப்ரோ? இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 75 ரூபீஸ் வரும். மீட்டர் பர் மீட்டர் 75. 75 தான் வரும். ஓகே. சோ அது 80 75. ஆமாங்க. 80 75 வரும். சோ உங்களுக்கு இது இந்த மாதிரி இருக்கும். ஓகே. சோ இதுமே நல்ல குவாலிட்டியா இருக்கும். இப்போ இது வந்து ஹோல்சேல்லாம் தந்துடலாம். ரீட்டெயில் வந்து மினிமம் வந்து 500 சொல்றீங்க. ஆமாங்க. இது எப்படிங்க கவர் பண்ணி கொடுத்துருவீங்களா? கொடுத்துடலாங்க. உங்களுக்கு வந்து ஒரு 15 ரூபீஸ் 20 ரூபீஸ் ஜாஸ்தி வரும். ஜாஸ்தி வரும். ரீட்டெயில்ல நீங்க வாங்குறது. ஓகே. அவ்வளவுதாங்க. மத்தபடி ஒரு 10 மீட்டர் கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸ்ல பண்ணிக்கலாம். வாங்கி கூட வீட்டில் ரெண்டு மூணு பேர் எல்லாம் பக்கத்து வீட்டில் ஷேர் பண்ணி கூட வாங்கிக்கலாம். ஆமாங்க. 10 மீட்டருங்கிறது ரொம்ப பெருசு இல்லைங்க. ஒரு 4 குர்த்தி தைக்கிற ஃபேப்ரிக். சூப்பர். இதை நீங்கள் வந்து ஷாலாக யூஸ் பண்ணலாம். இது இந்த ஃபேப்ரிக்லாம் ஷாலாவும் யூஸ் பண்ணலாம். ஓகே. சில இதில் ஃபேப்ரிக்கும் யூஸ் பண்ணுறாங்க. சூப்பருங்க. இது இந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த கவுன்ஸ் இந்த மாதிரிலாம் தைச்சு போட்டால் ரொம்ப யூனிக்காக இருக்கும். மெயினாக அந்த பொட்டிக் ஷாப்ஸ்ல எல்லாமே நிறைய பேர் இதை வாங்குறாங்க. ஓகே.
எல்லாமே கலெக்ஷன் தான் இல்லையா? ஆமாம், எல்லாமே உங்களுக்கு யூனிக்காக இருக்கும். இந்த டிசைன்ஸ்லாம் வெளியே எங்கேயும் இருக்காது மாதிரி. கண்டிப்பாக. ஸோ உங்களுக்கு இது யூனிக்காக இருக்கும், நீங்கள் வேர் பண்ணாவே உங்களுக்கு தனியாக தெரியும். கண்டிப்பாக. இதெல்லாம் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட் மூவிங் டிசைன். ஸோ உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும். சூப்பருங்க. ஸோ இது ஏற்கனவே காட்டன் டிசைன் இது. அப்புறம் இது இதில் வந்து ஷாலும் போடுறாங்க, ஹிஜாபும் போடுறாங்க. ஓகே, இது எல்லாமே டை அண்ட் டை தான், டை அண்ட் டை பேட்டர்ன். இது எல்லாமே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா யூனிக்காக இருக்கும். ஓகே, இது ஆயில் டிசைன் சொல்லுவோம். ஸோ அப்புறம் இன்னொரு டிசைன் வந்து இந்த மாதிரி வரும், ப்ளூ கலர். ப்ளூ கலர் ஓகே, அப்புறம் நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. இது பிளாக் கலர் சேர்ந்து வரும். ஓகே, ஸோ உங்களுக்கு மெட்டீரியல் ரொம்பவே நல்லா இருக்கும். சூப்பர். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 meter வந்து 75 rupees தான். ஆமாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தா வந்து 1 meter 80 rupees இல்லையா? ஆமாங்க, 5 rupees. அதுக்கு வித்தியாசம். ஓகே, இப்போ ரீட்டைல்னா கொஞ்சம் சேர்த்து வரும். ஆமாம் ஆமாங்க, இதில் ரீட்டைல் ரொம்ப வித்தியாசம் வராது, ஒரு 15 to 20 rupees அவ்வளோதான் வித்தியாசம் வரும். இதில் நீங்கள் வந்து ஒரு 10 meter நீங்கள் ஹோல்சேல்லே வாங்கிக்கிறது பெட்டர். ஏன்னா வந்து நீங்கள் அந்த 10 meter வாங்கினீங்கன்னா ஒரு 4 fabric தைக்கலாம். கண்டிப்பாக 4 kurtis நீங்கள் வியர் பண்ணிக்கலாம். ஸோ நல்லாவே இருக்கும். ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, ஸோ ஒரு ஃபங்க்ஷனு நல்லா யூனிக்காக இருக்கும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அதை இங்கே பை பண்ணலாம். ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஷால்ஸு. ஓகே. ஸோ ஷால்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மகிட்ட நிறையா டிசைன்ஸ் இருக்குது. ஸோ ஷால்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ மீட்டர்ஸ் வரும் அப்படின்னா 2.10 meters வரும். ஓகே, அதாவது 2.10 meters வரும் உங்களுக்கு. ஸோ இது சைஸ் எவ்வளோ வரும் அப்படின்னா ஒரு ஷால் வந்து உங்களுக்கு இவ்வளோ சைஸ் வரும். ஓ சூப்பருங்க. இது ஸோ ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்கும். இது கண்டிப்பாக மெட்டீரியல் ரொம்பவே குவாலிட்டியாக இருக்கும். ஷால் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓ, இப்போ நீங்கள் 100 rupees ஷால் வாங்குவீங்க. ஆமாம். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப குவாலிட்டி கம்மியாக இருக்கும். கண்டிப்பாக ரொம்ப மட்டமாக இருக்கும். இது வந்து பார்க்க நல்லாயிருக்கும். டிசைன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூனிக்காக இருக்கும் இந்த டிசைன் எல்லாமே. ஸோ உங்களுக்கு இது ஒரு டிசைன் வரும், இதெல்லாம் வார்லி டிசைன் சொல்லுவோம். ஓகே. ஸோ இது போக பிரிண்டட் ஃப்ளவர்ஸ் இருக்குது நம்மகிட்ட, அப்புறம் கலம்கறி இருக்குது. ஓகே, இது பிரிண்டட் ஃப்ளவரு. அப்புறம் உங்களுக்கு இது வந்து கலம்கறி டிசைனு. ஓகே. ஸோ இது பிரிண்டட் ஃப்ளவரு, இது வார்லி. உங்களுக்கு இன்னொரு டிசைன்ஸ் காட்டணும் அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு டிசைன் வரும். ஓகே, இது ஒரு டிசைன். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஷால்ஸ் தான். ஓகே. ஸோ ஷால்ஸ் வந்து பெக்யூலராக வந்து ஷால்ஸே தனியாக வந்து நல்ல டிசைனாக வியர் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து நம்ம கொடுத்துறோம், கொடுக்கலாம். எம்ஏ மாடல்ஸ் தான். இப்போ ஷால்ஸ்லாம் இதெல்லாம் என்ன ரேஞ்ச் வருதுங்க? இப்போ இது வந்து உங்களுக்கு 130 வருங்க. 130 வரும். நான் சொல்கிறது 2.1, 2.10 meters வரும் உங்களுக்கு வந்து 130 வரும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி டாப்ஸ் வாங்கிட்டு இந்த ஷால் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். நான் அதுக்கு அது மேலே வச்சு காட்டுறேன் பாருங்க, உங்களுக்கு பார்க்கவே நல்லா இருக்கும். இதை டாப்ஸாக நீங்கள் வியர் பண்ணிட்டு. ஓகே. ஸோ இதை நீங்கள் ஷால் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்க நல்லா இருக்கும். கண்டிப்பாக இது ஒரு ஷாலாக போடலாம். ஸோ இதை ஒரு ஷாலாக நீங்கள் போடலாம். ஸோ அதை நீங்கள் டாப் போட்டுக்குங்க, இதை நீங்கள் ஷாலாக யூஸ் பண்ணுங்க. ஓகே, ரொம்பவே உங்களுக்கு நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு, ரொம்ப யூனிக்காக இருக்கும். கண்டிப்பாக. இப்போ இந்த டை அண்ட் டை பேட்டர்லையுமே நான் போடுறேன் பாருங்க, அதை டாப்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஷாலாக யூஸ் பண்ணுங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். சூப்பர். இதெல்லாம் மல்டி கலர்ஸ் தான் இல்லையா? ஆமாங்க, வெவ்வேறு கலர்ஸ் வரும். ஓகேங்க. ஸோ உங்களுக்கு யூனிக்காக நல்ல ஒரு மாடர்னாக போடணும்னு வியர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப யூனிக்காக இருக்கும். சூப்பர். மாடல்ஸ்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஆமாங்க, உங்களுக்கு பெருசாவே இருக்கும். ஓகே, அது வந்து மெட்டீரியல் உங்களுக்கு நல்லா இருக்கும். சிலதெல்லாம் வந்து மட்டமா இருக்கும், குவாலிட்டியே இருக்காது. கண்டிப்பா. இது குவாலிட்டி பாத்தீங்கன்னா ஹை குவாலிட்டியில இருக்கும். சோ விலையும் கம்மி தான், 130 தான் வரும். 130 ஒரு ஷால். 130 ஒரு பீஸ் அந்த அப்படியே செட் வருங்களா? ஒரு பீஸ் அப்படி. அது எவ்வளவு மீட்டர் சொன்னீங்க? 2.10 meters வரும். 2.10 meters. இப்ப அடுத்து வந்து பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கே ரொம்ப புதுசான ஒரு மாடல் தான் சொல்லணும். ஓகே. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே வந்து கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி தான் டை பண்ணுவோம். கண்டிப்பாக. ஒரு ஒரு ஃபேப்ரிக்கையும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கானிக் கலர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆர்கானிக் கலர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வெறும் ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, அப்புறம் சம் ரூட்ஸ், வேர்கள், இதை வச்சு நம்ம கலர்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். சூப்பருங்க. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்சது என்ன அப்படின்னா மஞ்சளை வச்சு மஞ்சள் கலர் ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ சில இலைகள், அப்புறம் வேறு பட்டை, இதெல்லாம் வச்சு நம்ம கலர் ரெடி பண்ணுறோம். ஓகே. ஸோ இது ரொம்ப யூனிக்கான மெத்தட் இது. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு உங்களுக்கு ஒரு ஷேடோ மாதிரி தெரியும். கண்டிப்பா. சோ இந்த ஷேடோ எங்க இருந்துன்னா ஒரு இலையில இருந்து எடுத்தது அந்த ஷேடோ. ஓ, சோ இந்த ப்ளூ கலர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்டையில இருந்து எடுத்தது. சோ இங்க இருக்க ஒரு ரெட் கலர் மாதிரி இருக்கும். ஆமா, அது வந்து மஞ்சஸ்டி அப்படிங்கிற ஒரு வேர்ல இருந்து எடுத்தது. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர் மாதிரி தெரியும். சோ வந்து இந்த மஞ்சள் கிழங்குல இருந்து எடுத்தது. ஓகே. சோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கலருமே வந்து ஆர்கானிக்கா எடுத்திருக்கும். ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் வரும், இது உண்மையிலே ஆர்கானிக்கா இல்லை ஏதாவது கெமிக்கல் ஆட் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் வரும். ஸோ அப்படி இருக்கவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் லேப் டெஸ்ட் எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து கிளியரான ரிசல்ட் கிடைக்கும். என்ன அப்படின்னா எந்த கெமிக்கல் இன்வால்வ் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். சூப்பர். ஸோ இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து இந்த பான் பேபிஸுக்குலாம் வந்து ட்ரெஸ் மெட்டீரியலாக ரெடி பண்ணி தச்சு போடுவாங்க. இல்லாதனால அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆமாங்க, பான் பேபிஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் தான். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஒரு
கண்டென்ட்ல இருந்து நாங்க எடுக்கிறது, ஒரு ஒரு இலை வேறு இதுல இருந்து நாங்க எடுக்கிறது. சோ இதுல உங்களுக்கு எந்த கெமிக்கலுமே கிடையாது, சோ பியூர்லி வந்து உங்களுக்கு ஆர்கானிக் தான். சூப்பர். இப்போ இது வந்து பேபிஸ் மட்டும் தான், நாம கூட பண்ணலாம், வியர் பண்ணலாம். இது வந்து டார்க் கலர்ஸ் வராது, ஏன்னா ஆர்கானிக்ல போடும்போது நமக்கு டார்க் கலர்ஸ் வராது, லைட் கலர்ஸ் மட்டும் தான் வரும். சோ அதனால வந்து நம்ம பான் பேபிஸ்க்கு கரெக்டா இருக்கும். இப்போ நம்ம பெரியவங்களும் நிறைய பேர் ஷால்ஸ் எல்லாம் கேக்குறாங்க, பட் அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா இது வந்து டார்க் இல்லாதனால யூஸ் பண்ண முடியறது இல்ல. ஓகே, பட் உங்களுக்கு யூஸ் பண்றேன் அப்படின்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்க பண்ணலாம், கண்டிப்பா பண்ணலாம் ப்ரோ. ஏன்னா இது டாப்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லைட் போட்டு ஒரு பிளாக் கலர் பேண்ட் போட்டாங்கன்னா சூப்பரா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா அந்த மாதிரி ட்ரை பண்றீங்க, அதை நீங்க ட்ரை பண்ணலாம், ஒரு ஆர்கானிக் ஓரியன்டா போலாம். ஓகே, இதெல்லாம் என்ன ரேஞ்ச் வருதுங்க பிரைஸ்? இது வந்து 210 ரூபீஸ் வரும் பர் மீட்டர். இது கண்டிப்பா காஸ்ட்லி தான், கண்டிப்பா உங்களுக்கு கலர்ஸும் வந்து லைட் கலரா தான் வரும். ஓகே, சோ இது எல்லாமே வந்து 100% ஆர்கானிக், கெமிக்கல்ஸ் எதுவுமே இன்வால்வ் ஆகல. ஓகே, சோ எக்ஸ்போர்ட் பண்றோம், ஒரு யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எக்ஸ்போர்ட் பண்றோம் அப்படின்னா கூட ட்ரை பண்ணலாம். சோ உங்களுக்கு பர் மீட்டர் வந்து 210 ரூபா தான் வரும். நீங்க ஆன்லைன்ல சர்ச் பண்ணுங்க, பியூர் ஆர்கானிக் மெட்டீரியல் எவ்வளவுன்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. நான் ஆர்கானிக் மீன் பண்றது வந்து எந்த கெமிக்கலுமே ஆட் பண்ணாத, கண்டிப்பா வெறும் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணி நேச்சுரலா வந்து வர இது கண்டென்ட் எல்லாம் வச்சு கலர்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் எல்லாமே நாமளே தான் பண்ணுவோம் ப்ரோ. கலர்ஸ் ஆமா, இது எல்லாமே நாங்க ஃபுல்லி ஹேண்ட்மேட் தான். இது எல்லாமே நாங்க தான் உங்களுக்கு கலர் போடுவோம். நான் எப்படின்னு கூட நான் உங்களுக்கு காட்டுறேன், கலர் போறது எப்படின்னு கூட காட்டுறேன். சூப்பர். கிரீன் கலர் எப்படின்னு நான் காட்டுறேங்க. சோ நார்மல் வாட்டர் இருக்கு. இது வந்து என்ன அப்படின்னா கொஞ்சம் அந்த இலை அந்த ஃப்ரூட்ஸ் கண்டென்ட் இதெல்லாம் நாங்க அரைச்சிருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கல் எதுவுமே கிடையாது. சோ ஜஸ்ட் இதுல நம்ம கரைக்கிறோம், நார்மல் வாட்டர் தான், நார்மல் வாட்டர் தாங்க, எதுவுமே இல்ல. சோ இதுல இதை கரைக்கிறோம். இது வந்து கிறிஸ்டலுங்க, இதுவும் வந்து நேச்சுரல் ப்ராடக்ட் தான், இதுல இது எந்த கெமிக்கலும் கிடையாது. சோ நான் ஏற்கனவே அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிருக்கேன் இல்லையா, அந்த கிறிஸ்டல் கலக்கும் போது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும் நல்லாவே. சோ இதை போட்டு நல்லாவே நம்ம ஷேக் பண்ணுவோம், நல்லா அதை மிக்ஸ் பண்ணுவோம். சோ கிறிஸ்டல் தான் ஒண்ணுமே இல்லை. ஓகேங்க, கிரீனா மாறுது. ஆமாங்க, லைட்டா கிரீனா அப்படியே மாறிட்டே இருக்கும். சோ ரொம்ப நேரம் நம்ம இது பண்ணிட்டே இருந்தோம்னா இது கிரீனா மாறும். ஓகே, சோ பாத்தீங்கன்னா அந்த கிறிஸ்டல் போடும்போது உங்களுக்கு நல்லாவே கிரீன் ஆயிரும். கண்டிப்பா சோ நல்லா கிரீனிஷ் ஆயிரும். சோ உங்களுக்கு எந்த கெமிக்கலுமே இதுல ஆட் பண்ணல. உங்களுக்கு எந்த டவுட்ஸ் வந்தாலும் நீங்க லேப் டெஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிரும். ஓகே, இதுல வந்து ஆட் பண்ணிருக்கோமா இல்லையா அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சிரும். சூப்பர். நீங்க ட்ரஸ்டபிளா வந்து நீங்க எக்ஸ்போர்ட் பண்றீங்க, இது வந்து நிறைய டெஸ்ட் எடுப்பாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்னாவே உங்களுக்கு அவங்க ரெகுலர் எடுக்கிறது வந்து டாட் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கண்டிப்பாக அந்த சர்டிஃபிகேஷன் போகும்போதும் உங்களுக்கு ரிசல்ட் கிளியராக தான் வரும். ஸோ இது எல்லோவிஷ் ஆயிடுச்சு. இது வழக்கம் போல் நம்ம நார்மல் ஒயிட் ஃபேப்ரிக்கு. ஓகே, ஸோ இதை வந்து ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, ரெடி ஃபார் டையிங். இதை வந்து நம்ம டை பண்ணுறோம், டேரெக்டாக இது பண்ணலாம். ஆமாங்க, உங்களுக்கு கிரீனிஷா மாறி இருக்கு. சோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்போ நார்மல் கெமிக்கலா இருந்தா என்னன்னா கையில அப்படியே ஒட்டணும். கண்டிப்பா இது பாருங்க, ஒண்ணுமே ஒட்டல, வெறும் அந்த இலை டச் ஆகுறதான் தெரியுது. நம்ம தண்ணி ஊத்தி கழுவுனா கையில ஒண்ணுமே இருக்காது, ஒண்ணுமே இல்லை. சூப்பர் பாருங்க, என் வெறும் கையு எந்த கலருமே ஒட்டல. கண்டிப்பா கெமிக்கல் காம்பனன்ஸ் கண்டிப்பா சாயம் ஆகும், அது போகாது. இது பாருங்க, ஒண்ணுமே தேவையில்லை, ஒட்டாது, அவ்வளவுதான், சும்மா கை கழுவுனா போயிரும். சோ இது இந்த ஃபேப்ரிக்ல வந்து கிரீனிஷ் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் என்னென்ன ப்ராசஸ் பண்ணீங்க? அதை இதை வந்து நல்லா நாங்கள் வாஷ் பண்ணுவோம், வாஷ் பண்ணிட்டு ஸ்டீமிங் மெத்தட்லாம் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் பண்ணும்போது கலர் வந்து உங்களுக்கு போகாது, அப்படியே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அயனிங் ப்ராசஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபேப்ரிக்காக நாங்கள் அப்படியே கொடுத்துருவோம். இது அவுட்டு பார்த்தீங்கன்னா இதாக ஆமாம், இந்த மாதிரி வந்து இது இது இந்த கலர்ஸ் தான் அப்படி வந்துருக்கு. சூப்பர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம ஃபர்ஸ்ட்டு பண்ண எல்லோ இது, ரெண்டாவது பண்ண க்ரீன் இது. கண்டிப்பாக ஸோ இது க்ரீனு, இது எல்லோ. சோ நம்ம இன்னும் ரெட் கலர்லாம் நம்ம கொண்டு வரலாம், பிரவுன் கலர்ஸ் கொண்டு வரலாம், எல்லாமே கொண்டு வரலாம். நீங்க எல்லாத்தையுமே லேப் டெஸ்ட் எடுங்க, உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து பாசிட்டிவா தான் வரும், எந்த கெமிக்கலும் ஆட் பண்ணாம. கண்டிப்பா இது வரைக்கும் நம்ம காட்டுற ஃபேப்ரிக்கோட அவுட் தான் இது. சோ இதெல்லாம் பாருங்க, கலெக்ஷன்ஸ் வந்து தான். இது வந்து மீட்டர் எவ்வளோ ப்ரோ சொன்னீங்க? இது வந்து 210 ரூபீஸ் வரும். ஓகே, 210 ரூபா ஒரு மீட்டர் வரும். கண்டிப்பா நம்ம பேபிஸ்லாம் பான் பேபிஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது மெயினா வந்து பான் பேபிஸ்க்கு யூஸ் ஆகும், எக்ஸ்போர்ட் பண்றவங்களுக்கு பான் பேபிஸ்க்கு இது கண்டிப்பா யூஸ். இதனால இது சாயம் போறது அதெல்லாம் எதுமே ஆகாது. 100% சாயம் இல்ல. அதே மாதிரி குழந்தைகளுக்கு உடம்பு எரிச்சல் அதெல்லாம் எதுமே ஆகாது. எதுமே ஸ்கின் அலர்ஜி இருக்கவங்க, ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கவங்க எல்லாம் இது கண்டிப்பா வியர் பண்ணலாம். ஓகே பிரதர், थैंक यू so much. थैंक यू. எல்லாத்தையும் பத்தின டீடைல்ஸ் சொல்லுங்க, இந்த பிரைஸ் ஓட எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இப்போ சில பேர் வந்து நேர்ல வந்து ஃபேப்ரிக் பார்த்து எடுக்கணும்னு நினைப்பாங்க, நம்ம அட்ரஸ் அப்படியே டீடைல்ஸ் சொல்லிடுறேன். நம்ம கடை எங்க இருக்கு பாத்தீங்கன்னா ஈரோட்ல இருக்குங்க. ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டீங்க அப்படின்னா அங்க இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் தான் நம்ம கடை. ஓகே, ஈரோட்ல இருந்து அடையாளம் ஸ்ட்ரீட்ஸ் இருக்குங்க, அதுக்கு ஆப்போசிட் ரோட்ல எஸ்ஆர்எம் ரோடு அது.
நீங்க அந்த ரோட்ல வந்துட்டீங்க அப்படின்னா அங்கிருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தாங்க, பாப்பாத்தி கடை செகண்ட் ஸ்ட்ரீட் நம்ம கடை. நீங்க பஸ் ஸ்டாண்ட் வந்து கால் பண்ணீங்க கூட நான் லொகேஷன் அனுப்பிச்சிருவோம், அவங்க அவங்க மட்டும் முன்னாடியே நம்ம கிட்ட சொல்லிடுவாங்க இந்த மாதிரி நாளைக்கு வரோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி நீங்க சாட்டர்டே ஈவினிங்கே கால் பண்ணி இந்த மாதிரி வரோம்னு சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் உங்களுக்காக நாங்கள் வரோம். ஓகே, வரீங்க பாத்தீங்கன்னா முன்னாடி கால் பண்ணிட்டு கேட்டுட்டு வந்துக்குவாங்க. சப்போஸ் இவர் வெளியே போயிருந்தேன்னா நேரில் வந்து இதாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்றாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல யாராவது பார்த்துருந்தாலும் சரி, யூடியூப்ல பார்த்துருந்தாலும் சரி, இந்த மாதிரி வந்து ஒரு பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களாகட்டும், இல்லை நீங்க ரீட்டெயிலாக எடுக்கிறதா இருந்தாலும் சரி, ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுக்கான வேற வேலையை பார்க்குறேன். அண்ட் தென் பை சனிக்கப்பா, பை.